நல்லது 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 இதுதான் ஹிதமான ஒரு டிசிஷன் சொல்லி எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டா போகறதே பாட்டு பாடிட்டு போகறா அவ என்ன பாடுவா சொல்லி கேட்டதுக்கு கிருஷ்ண லீலைகள் தான் பாடுறா பிருந்தாவனம் எத்தி விட்டா இந்த பிருந்தாவனம் எவ்வளோ அழகா இருக்கு பிருந்தாவனம்னா பிருந்தாவனம் தான் ஏன்னா பகவானோட பாதம் அங்கே முக்கிலையும் மூலையிலையும் பகவானோட பாதம் பட்டிருக்கு ஒரு திலகம் சார்த்தின மாதிரி கோவர்தனம் சொல்ற கிரிராஜன் ஒரு சொட்டு ஜலம் பகவானோட பாதத்தை ஸ்பர்சிச்சது அது கங்கையா வந்ததுன்னா பகவானோட ஆமூலாகிரம் தலையிலேருந்து கால் வர யமுனைக்குள்ள பகவான் உள்ளே போயிடுற அப்ப யமுனையோட மகாத்மியத்தை என்னதான் சொல்றது नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य दिशतारिणे नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकं सद्गुरुं भजे तप्त कांजन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जन्माद्यस्य यतोन्वयादि तरतश्चार्थेष्वभिज्ञस्वराट्ते ने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरय तेजो वारिनृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहगं सत्यं परं धीमहि धर्मप्रोच्छितकैतवोत्र परमो निर्मल्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरसत्यो हृद्यावरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहोरसिका भुवि भावुका भूतैर्महद्भिर्य इमा पुरो विभुर्निर्माय शेते यदमूषु पुरुष भुङ्क्ते ये गुणान् षोडश षोडशात्मक सोलं कृषीष्ट भगवान् वचांसि मे जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा राधे कृष्णा இன்னைக்கு என்னோட குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி மகாராஜோடு அவர் இன்னைக்கு விருந்தாவனம் போன நாள் அவரை பற்றி சொல்லறதுக்கு எனக்கு ஒரு அர்ஹதையும் இல்லை ஆனாலும் எனக்கு இன்னைக்கு கொஞ்சமோது பக்தி இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் தான் அவரோட பாகவதம் எப்போ நான் கேட்டேனோ அன்னையிலேருந்து என்னோட ஹிருதயம் திரவிச்சு போயிடுது அன்னையிலேருந்து தான் எனக்கு கிருஷ்ண பக்தி சரியாகவே வந்தது அவரோட அனுகிரகம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இப்படி ஸ்ரீமத் பாகவதம் சொல்லணும்னு சொல்லி உட்காந்துருக்க மாட்டேன் நீங்கள் யாரும் கேட்கவும் வந்திருக்க மாட்டேன் பாகவதத்தை பிரேமையோடு எடுத்து சொல்கிறார் அவர் எத்தனை ஜனங்கள் நான் மட்டும் இல்லை நான் கோடியில் ஒருத்தின்னு தான் சொல்லணும் அவர் லோகத்தில் உத்தாரணம் பண்ணின ஜனங்கள் அநேகம் எல்லாருக்குமே இன்னைக்கு ரொம்ப சங்கடம் உள்ள நாள் சந்தோஷமும் உள்ள நாள் காரணம் அவர் நம்மளெல்லாம் எந்துக்கு தயார்படுத்துகிறாரோ அந்த ஒரு பதவியை அந்த ஒரு தாமத்தை அவர் அடையிறார் அடுத்தது நீங்கள் தான் வரணும்னு சொல்லி காட்டித்தர மாதிரி இருக்கு அப்பேற்பட்ட ஒரு மகான் அவரோட சமகாலத்தில் இருக்கோங்கிறதே எனக்கு அந்த ஒரு
அந்த ஒரு பாக்கியத்தை சொல்லியே தீர்க்க முடியறதில்லை. அவரோட சமகாலத்தில் நம்ம எல்லாம் இருந்துட்டுருக்கோம். அவரை பார்க்கவும் முடிஞ்சது கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு. அவரோட சங்கல்பம் இல்லாக்கி ஒன்றுமே நடக்காது சொல்லி நம்புற விளக்குனான். அவரோட சங்கல்பத்தாலே பார்க்க முடிஞ்சது. அப்பேற்பட்ட அந்த மகான் நமக்கு பண்ணின கருணையை நமக்கு திருப்பி கொடுக்க முடியாது. அவர் பெரிய அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்கார். கதையை அப்படியே கொட்டி தந்துட்டு போயிருக்கார். எவ்வளோ எவ்வளோ பிரவச்சனம் பண்ணியிருக்கார். பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், உபநிஷத்துக்கள், அதே மாதிரி அவர் தொடாத விஷயங்களே இல்லை. அவர் எல்லாமே நமக்கு தந்துட்டு போயிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு சத்குருநாதர். கோடி புண்ணியம் பண்ணினாலும் இப்படி ஒரு சத்குருநாதரை கிடைக்காது. அவரோட அனுகிரகம் எனக்கும் கிடச்சிருக்கு. அப்பேற்பட்ட அந்த குருநாதர் இன்னைக்கு பகவானை போய் அடைஞ்ச நாள். அதனால நம்ம எப்போவுமே ஆருக்கோது ஏதோ நடந்ததுன்னா ஹரேராமா சொல்லுவோம் மூணு தடவை. இன்னைக்கு அது சொல்ல விட்டுவிட்டோம். அதனால் இப்போது நீங்கள் எல்லோரும் என்னோடய குருநாதருக்கு வேண்டி, நம்ம குருநாதருக்கு வேண்டி மூணு தடவை மகாமந்திரத்தை சொல்லணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். எல்லோரும் அன்மியூட் பண்ணிவிட்டு சொல்லுங்க. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பாகம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். மியூட் பண்ணுங்க மாமி, எல்லோரும் மியூட் பண்ணுங்க. இன்றைக்கி பாகவதத்தில் நம்ம எந்த சந்தர்ப்பத்தில் இருக்கோம்னு சொல்லி கேட்குறத, பிருந்தாவன பிரவேசம். மகாராஜும் இன்றைக்கி பிருந்தாவனம் போயிருக்கார். நம்மளும் பிருந்தாவனம் அவர் கூட போகிறோம். பாகவதம் வாசிக்கிறத, பாகவதம் நம்ம ஒரு வெளிப்பட ஒரு தேர்ட் பர்சனாக வாசிக்கிறோம்னு நமக்கு தோணவே தோணாது. அந்த அவரோட பாகவதம் கேட்குறத பாகவதத்துக்குள்ளே நம்மளும் ஒரு கேரக்டராக இருக்கோம்னு சொல்லி தோணிவிடும். அப்படி அவர் கதை சொல்லுவார். அதே மாதிரியே இப்போ பாகவதம் வாசிக்கிறத வாசிக்கிறத நம்ம பாகவதத்துக்குள்ளே போயிடுவோம். கிருஷ்ண கதையோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் சொல்லி சொல்லியிருக்கேன். கதா சுதா சிந்துஷு லீலையாமகா. இந்த கதையில் நம்மளும் உள்ளே போயிடுவோம். அதனால் இன்றைக்கி நம்ம பிருந்தாவனம் போக போகிறோம். மகாராஜோடு வந்துட்டு லைஃப்லேயே அவர் எல்லாருக்குமே தந்த மெசேஜ்னறது என்னதுன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தை இறுக்கி பிடிச்சிக்கணும்னு சொல்லித்தேன். பாகவதத்தை எப்போ பிடிச்சிருந்தாலும் அப்போ உங்களுக்கு மோட்சம் நிச்சயம்னு சொல்லி அவர் தரப்பிச்சு சொல்லுவார். எல்லா இடத்துலையும் சொல்லி விடுவார். அவரோட முக்கிய கிரந்தமே ஸ்ரீமத் பாகவதம். அதனால் ஸ்ரீமத் பாகவதத்தை அருமே கைவிடக்கூடாது. இப்போ இந்த பாகவத சத்சங்கம் நம்ம இப்போ தொடங்கியிருக்கோம். இப்போ தசமம் எத்தியாச்சு, முக்காவாசியும் முடிஞ்சாச்சு பாகவதம். இன்னும் கொஞ்சம் பாகந்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாகவதத்தை யாரும் விட்டுவிடக்கூடாது. நித்தியம் பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும், கிருஷ்ண லீலை கேட்டுகிட்டே இருக்கணும் சொல்லி என்னோடய ரிக்வெஸ்ட். இன்னத்து நாளைக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கோ குருநாதருக்காக ஸ்ரீமத் பாகவதத்தை விடமாட்டேன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கி 30வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். சந்தர்ப்பம் என்ன சொல்லி கேட்கறத, உபநந்தன் நந்தகோபுரோடைய அண்ணான உபநந்தன் சொல்லறார், கோகுலத்தில் அநேகம் துஷ்டன்மாரான அசுரன்மாரெல்லாம் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறதுனால இந்த ஸ்தலத்தை விட்டு நம்ம வேறொரு ஸ்தலத்துக்கு போய் குடி வச்சு விடலாம், வேறொரு ஸ்தலத்தில் போய் தாமசிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த அசுராளோடு துரோகமெல்லாம் கொஞ்சம் நிற்குமே சொல்லி சொல்லறார் உபநந்தன். அதையும் கேட்டுட்டு எல்லாருமே கேட்குறான். அப்போ சொல்கிறா, இப்போவே எல்லோரும் கிளம்புங்கோ, ரெடி ஆகுங்கோ, எல்லோரும் அவளோட சாமானெல்லாம் எடுத்து சக்கட்டங்களில் போடுங்கோ. பண்டு காலத்தில் உந்து வண்டி தானே இருக்குது, தள்ளு வண்டி, அதில் உங்களோட சாமானெல்லாம் எடுத்து போடுங்கோ, எல்லாருக்குமா சேர்ந்து பிருந்தாவனம் போகலாம். பிருந்தாவனம் சொல்கிற அந்த ஒரு திவ்ய தேசம், பிருந்தாவனம் போலே மறுப்பிரதேசம் குன்னாய கோவர்தனவும் ரஜாந்தே சொல்லி பூந்தானம் சொல்கிறார். அப்படி அழகான ஒரு வனமாம் அது. பிருந்தா சொல்கிற ஒரு தேவியால் காப்பாற்றப்படுற ஒரு வனம், அந்த வனத்துக்கு நமக்கு போகலாம் சொல்லி சொல்கிறார். அது சொன்ன உடனே அவளோடலாம் ரியாக்ஷன் என்னது சொல்லி பார்க்குறார் அவர். கோபிமாரெல்லாம் நிறைய பேர் இருக்கா இல்லையா, அவள்லாம் என்ன சொல்கிறா, தான் ஒரு டிசிஷன் எடுத்து விட்டோமே அவளெல்லாம் என்ன ஒப்பீனியன் சொல்லி பார்க்குறார். அப்படி பார்க்குறத அவள்லாம் என்ன சொல்கிறா உள்ளதுலேருந்து ஆரம்பிக்கலாம். 30வது ஸ்லோகம். தச்சு த்வயி கதியோ கோபா
साधु साध्विति वादिनः व्रजान् स्वान् स्वान् समायुज्ययूरूढपरिच्छदाः तश्रुत्वैकधियोगोपा साधु साध्विति वादिनः அது கேட்ட உடனே அந்த சாதுக்கள் கோப ஜனங்கள் கோபிகைகள் கோபன்மார் எல்லாரும் இது கேட்ட உடனே சாது சாது சொல்லி சொல்கிறேன். சாதுன்னா ரொம்ப கரெக்டு, சத்தியம் சத்தியம், ரொம்ப நல்லது நல்லது நல்லது, இதுதான் ஹிதமான ஒரு டிசிஷன் சொல்லி எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிச்சு விட்டா. எல்லாருக்கும் இப்படி தோண வைக்கிறதும் உள்ளே இருக்கிற அந்தரியாமியான பகவான் சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்போது அவள் எல்லாருக்குமே இந்த ஒரு விருந்தாவனத்துக்கு போகலான்னு சொல்கிற குஷியோடு இருக்கா. புதிய ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம குஷியாக இருப்போம் இல்லையா, அதனால் அவள் விருந்தாவனத்துக்கு போகலாமே சொல்லி குஷியாக எல்லோரும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக் ஆகிட்டு சொல்கிறா. ஏகதியாக ஒரே புத்தியோட ஒரே அபிப்பிராயத்தோட ஒரே சமயத்தில் எல்லாருக்கும் போகலாம்னு சொல்லி சொல்கிறா. ரொம்ப நல்லது சொல்லி சொல்கிறா. என்னட்டு என்ன பண்ணுறா, ஒரு க்ஷணம் கூட அங்கே வெயிட் பண்ணுறது இல்லை, சடுன்னு ஓடுறா. அவளோட சாதனங்கள் எல்லாம் எடுத்து வண்டியில் அப்படியே போடுறா. இருக்கிறதும் வேண்டதும் வேண்டாததும் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறா. பூட்டி கட்டி சமாயுஜிய எல்லாத்தையும் பூட்டி கட்டி இம்பார்ட்டண்டான சாதனங்கள் எல்லாம் எடுத்துட்டு, வீட்டில் இருக்கிற வயசான வாழையும் எடுத்துட்டு, குழந்தைகளையும் எடுத்துட்டு, எல்லாருமா சேர்ந்து அவள் வண்டிகளெல்லாம் பூட்டின்னு இறங்குறாளாம். ரூட பரிச்சதா சாமானங்கள் எல்லாம் எடுத்துட்டு எய்யு யாத்திரை பண்ண ஆரம்பித்தா. விருந்தாவனத்துக்கு போகலாம்னு சொல்லி குஷியாக யாத்திரை பண்ண ஆரம்பிச்சு விட்டா. விருத்தான் பாலான் ஸ்திரீயோ ராஜம் சர்வோபகரணானி ச அனஸ்வாரோப்பியகோபால யத்தா ஆத்தஷராசனாஹ விருத்தான் பாலான் ஸ்திரீயோ ராஜன். அப்போ ஆறெல்லாம் கிளம்புறா, புறப்பாடு அவளோட புறப்பாடை வர்ணிக்கிறா. எப்படி ராஜாக்கன்மாரெல்லாம் பெரிய ஒரு ப்ரொசஷன் வர்றத எப்படி கம்பீரமாக வாத்தியங்களெல்லாம் வாதிச்சுண்டு, அந்த இதெல்லாம் கொட்டிண்டு, கொடியெல்லாம் பிடிச்சுண்டு, சாமரம் எல்லாம் போட்டுண்டு, பூவெல்லாம் வெதறிண்டு இப்படி போவாளோ, அது மாதிரி இவாளும் கிளம்புறாளாம் விருந்தாவனத்துக்கு. ஆகோஷத்தோடு ஆடி பாடின்னு ஊரே கிளம்புறது, ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, ஊரே கிளம்புறது. ஹே ராஜா, ஹே பரீட்சித்தே சொல்லி கூப்பிடுறார். ரொம்ப உற்சாகத்தோட அந்த கோபன்மாரும் கோபிகைகளும் அந்த காலத்தில் ஸ்திரீகள் வயசானவா முதலான எல்லாரையும் கூட்டிண்டு சகல உபகரணங்களையும் எடுத்துட்டு அந்த வண்டியில் எல்லாத்தையும் பூட்டி கட்டிண்டு கோக்களை முன்னாடி வச்சுட்டு யாத்திரை பண்ண ஆரம்பித்தா. இந்த ராகமே, இப்போ பாடுற ராகமே விருந்தாவன சாரங்கே போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம விருந்தாவனம் போகிறோம், எல்லாமே கண்ணனுக்கு ஏற்றதான ராகங்கள் நிறைய இருக்குது. மகாராஜ் சொல்லுவார் ரசமாக, நமக்குன்னு அந்த ராகங்க சாரங்கைன்னு இருக்குது. ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணினா, அதுக்கு முன்னாடி ஒரு விருந்தாவனத்தை வச்சு விட்டான், விருந்தாவன சாரங்கே சொல்லி புதுசாக ஒரு ராகம் ஆரம்பிச்சு கொடுத்து. கல்யாணின்னு சொல்கிற ஒரு ராகம் இருக்குது, அதுக்கு முன்னாடி யமுனா சொல்கிறத கொண்டு போட்டு விட்டான், யமுனா கல்யாணியை சொல்லி புதிய ராகம். அப்படி கண்ணனுக்குன்னு ராகங்களில் கூடி கண்ணனுக்குன்னு செப்பரேட்டாக ராகம் இருக்குது, அந்த ஒரு ராகத்தோட பேஸ் இருக்குது. ரசமாக சொல்லுவார் அவர். அது மாதிரி அப்போ விருந்தாவன சாரங்கியும் பாடிட்டு அவள் எல்லாம் கிளம்புறா. கோதனானி புரஸ்கிருத்ய ஸ்ருங்கா பூரிய சர்வதா தூரிய கோஷேண மாதா யயு சஹ புரோஹிதா. கோதனானி புரஸ்கிருத்ய ஸ்ருங்கா பூரிய சர்வதா. என்ன பண்ணுற அவளுக்கு தனம் நடந்தது என்னது, கோக்கள் பசுக்களாகிற அந்த தனத்தோட அதை முன்னாடி வச்சுட்டு சர்வத்திர எல்லா திக்குலையும் ஸ்ருங்காணி கொம்புகள் வாத்திய விசேஷங்கள் ஆகும். இப்படி கொம்புங்கிறது இப்படி ஒரு பஞ்சவாத்தியம் மாதிரி இப்படி பெருசாக இருக்கும். அதையும் வாசிச்சுண்டு, அதால் நிறச்சுண்டு மகதா உச்சமான தூரிய கோஷத்தோட பெருசாக வாசிச்சுண்டு வாத்திய கோஷத்தோட சக புரோஹிதாக உபாத்தியாயன்மாரோடு கூடி யயுஹு யானம் பண்ணினா. உபாத்தியாயன்மார் சொல்கிறது இங்கே வேத மந்திரங்கள் எல்லாம் கோஷிச்சுண்டு பிராமணாலும் இருந்துட்டு இருக்கா விரஜ மண்டலத்தில், அதை காட்டுறது. அப்போ பிராமணால் வேதத்தை கோஷிச்சுண்டு மந்திரங்கள் சொல்லிண்டு அவாக்கு ரக்ஷை பண்ணிட்டு இப்படி கிளம்புறா. இப்படி எல்லா கோபன்மாரும் கோபிமாரும் விருந்தாவனத்துக்கு யாத்திரை பண்ணுறா. கோபியோ ரூடரதா நூத்ன குஜ குங்கும காண்டய கிருஷ்ணலீலா ஜகு பிரீதா நிஷ்கண்ட சுவாசசா. கோபியோ ரூடரதா நூத்ன குஜ குங்கும காந்தய. யாத்திரா சமயத்தில் புதிய குங்குமங்கள் எல்லாம் தரிச்சுட்டுருக்கா ஸ்திரீகள், நெற்றிலையும் மாறிலையெல்லாம் தரிச்சுட்டுருக்கா. குஜ குங்குமங்கள் எல்லாம் தரிச்சுண்டு விசேஷ சோபையோட
கழுத்தில் நிறைய ஹாரங்கள் பதக்கங்கள் எல்லாம் போட்டுண்டு, காதில் பெரிய ஓலையெல்லாம் போட்டுண்டு, பெரிய குண்டலங்களெல்லாம் தரிச்சுண்டு, புது என்ன சொல்லுவோம் புதுஷ ஆபூஷணங்கள் எல்லாம் போட்டுருக்கா. யாத்திரை பண்ணும்போது அணிஞ்சு ஒருங்கிட்டு போகிற ஐவா. புதிய உயர்ந்ததான பட்டு பாவடையெல்லாம் உடுத்திண்டு, பட்டெல்லாம் உடுத்திண்டு, சாரியெல்லாம் உடுத்திண்டு, அதி சந்தோஷத்தோட கோபஸ்திரீகள் போகிறதே பாட்டு பாடிட்டு போகிறா. அவள் என்ன பாடுவா சொல்லி கேட்குறது, கிருஷ்ண லீலைகள் தான் பாடுறா. கிருஷ்ணன் என்னெல்லாம் லீலை பண்ணினான், எப்படி மண்ணு தின்னான், எப்படி வெண்ணையை கட்டான், எப்படி லட்டுவை வாங்கி தந்தான், எப்படி டான்ஸ் ஆடினான், அந்த அற்புத லீலைகள் எல்லாம் பாடிண்டு உச்சத்தில் பாடிண்டு ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பகவானியின் தியானம் பண்ணிட்டு அவள் அப்படி விருந்தாவனத்துக்கு போகிறான். तथा यशोदा रोहिण्या वेगं शकटमास्थिते रे ये जतु कृष्णरामाभ्यां तत्कथा श्रवणोत्सुके तथा यशोदा रोहिण्या वेगं शकटमास्थिते वा इपड़ी पोगर्त उरु मुख्यमान वंडील यशोदाम्मावुम रोहिणियम्मावुम கிருஷ்ணனும் ராமனும் உட்கார்ந்துட்டுருக்கா. யசோதாம்மா மடியில் கிருஷ்ணன் உட்காந்துட்டுருக்கான், ரோஹிணி அம்மா மடியில் ராமன் உட்காந்துட்டுருக்கான். இவா நாலு பேருமா சேர்ந்து ஒரு வண்டியில் உட்காந்துட்டுருக்காளாம். இந்த வண்டிக்கு திரையெல்லாம் போட்டிருப்பான், அந்த திரையெல்லாம் மாற்றி கண்ணன் இப்படி பார்க்குறானா. விருந்தாவனம் போகிறதல்லவா, ரொம்ப அழகாக இருக்கும் விருந்தாவனம். வனம்னே வனம் அல்லவா, நிறைய மரங்கள், நிறைய விருட்சங்கள், நிறைய செடி கொடிகள் எல்லாம் பார்க்குறதான். கிருஷ்ணன் வரான், இந்த வழியாக கிருஷ்ணன் வரான், இந்த வழியாக கிருஷ்ணன் வரான்னு சொல்லி எல்லா விருட்சங்களும் இப்படி எட்டி எட்டி பார்க்குறதான். மரங்கள்லாம் நிறைய புஷ்பங்களும் அதே மாதிரி பழங்களும் பழுத்து கிடக்கிறது. இப்படி தாழ்ந்து கிருஷ்ணன் கிட்டக்க வரதான், கிருஷ்ணன் எடுத்துப்பானோ எடுத்துப்பானோ சொல்லிண்டு. அப்படி ரசகரமான இந்த காட்சியெல்லாம் கண்டுண்டு இதெல்லாம் விவரிக்கிறாளாம். இந்த மகாத்மியங்கள் எல்லாம் விவரிச்சுண்டு அந்த கதைகள் எல்லாம் சொல்லி ஓரோ கதைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கா யசோதாம்மா. கண்ணன் இடையில அழப்பாடு இல்லையே, அதனால கண்ணனுக்கு உற்சாகம் வருத்துறதுக்குன்னு கண்ணனுக்கும் ராமனுக்கும் விசேஷமான கதைகள் எல்லாம் சொல்லிண்டு மடியில் உக்காத்தீண்டு சோபையோடு இருக்கிறாவா விருந்தாவனத்துக்கு ட்ராவல் பண்ணுறா. விருந்தாவனம் சம்பிரவிஷ்ய சர்வகால சுகாவகம் தத்ர சக்ருர் விரஜாவாசம் சகடைரர்த்த சந்திரவத். விருந்தாவனம் சம்பிரவிஷ்ய சர்வகால சுகாவகம். விருந்தாவனம் எத்திவிட்டா. இந்த விருந்தாவனம் எவ்வளோ அழகாக இருக்கு. அந்த வண்டிகளில் தேருகள்லையும் வண்டிகள்லையும் இவள் வந்து இறங்குறா. சுகத்தோடு விருந்தாவனம் பிராபிச்சு விட்டா. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறா, இந்த விருந்தாவனம் எத்தியாச்சு. அங்கே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப நிறைய மரங்கள் திங்கி இருக்கான். ஒரு மரத்துக்கும் ஒரு மரத்துக்கும் இடையே இல்லாத மாதிரி அப்படி நிறைய திங்கி திங்கி மரங்கள் வளர்ந்துருக்கு. நிறைய மலைகள் இருக்குது, முக்கியமாக கோவர்த்தனம். வருஷா காலத்துலேயும் அதே மாதிரி வேனல் காலத்துலேயும் சுகமாக இந்த இடத்துல இருக்கலாம். நிறைய மலைகளும் நிறைய மரங்களும் இருந்ததுன்னா அந்த பிரதேசம் என்ன சொல்லுவாள், நல்ல ஒரு கிளைமேட் தரும் நமக்கு. வருஷா காலத்துலேயும் சுகமாக இருக்கும் அங்கே இருக்கிறதுக்கு, அதே மாதிரி வேனல் காலத்துலேயும் அதிகம் சூடு இருக்காது. அப்படி அழகான ஒரு பிரதேசமாக விருந்தாவனம். எல்லா சௌகரியங்களும் இருக்காம், எல்லா காலத்துலேயும் அங்கே போனால் சுகமாக இருக்கலாம். சர்வகால சுகாவகம், எல்லா காலத்துலேயும் சுகமாக அங்கே இருக்கலாம். இப்படி இருக்கிற சமயத்தில் அவள் எங்கே போகிறா, எங்கே குடி பார்க்கறா சொல்லி கேட்குறத, எங்கே வீடு கட்டலாம்னு சொல்லி பார்க்குறத யமுனை இப்படி வளைஞ்சு ஒழுகுவா. விரஜமண்டலத்தில் யமுனையோட கதி அனுசரித்தே விரஜமண்டலத்தில் நிறைய காடுகள் வரும். இந்த பக்கம் ஆறு வனங்கள், இந்த பக்கம் ஆறு வனங்கள், அப்படி வரும் விருந்தாவனம் விரஜமண்டலம் நடுது. அப்போது அந்த யமுனையோட ஃப்ளோ அனுசரித்து இப்படி வனங்கள் எல்லாம் வரத்த யமுனை இப்படி ஒரு இடத்துல சந்திரன் மாதிரி வளைஞ்சு ஒழுகிறாளாம். அப்படி சந்திரன் மாதிரி வளைஞ்சு ஒழுகிற அந்த இடத்துல குடி பார்க்கலாம்னு சொல்லி இப்படி வருவா யமுனை. இப்படி வரத்த இந்த சென்டர் பாகத்தில் லேண்ட் இருக்கும், சுற்றுப்பாடும் வாட்டர் இருக்கும். அப்படி இருக்கிற அந்த இடத்துல குடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் வரங்குறா. சகடை ரத்த சந்திரவத்து, பகுதி இருக்கிற சந்திரன் எப்படி இருக்குமோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிளேஸை தேர்ந்தெடுத்துட்டு அங்கே வீடுகள் கட்ட ஆரம்பிக்கிறாள். விருந்தாவனம் கோவர்த்தனம் யமுனா புலினானிச்ச வீக்ஷாசீத் உத்தமா ப்ரீதி ராம மாதவயோர் நிருப. விருந்தாவனம் கோவர்த்தனம் யமுனா புலினானிச்ச
விருந்தாவனம்னா எப்பேற்பட்ட ஒரு திவ்யமான தேசம் அது. விருந்தாவனம்னா விருந்தாவனம் தான். ஏன்னா பகவானோட பாதம் அங்கே முக்கிலையும் மூலையிலையும் பகவானோட பாதம் பட்டிருக்கு. அதனாலேயே அது சிரேஷ்டமான ஸ்தலம் அந்த விருந்தாவனம். அதுக்கு முக்கியமாக ஒரு திலகம் சார்த்தின மாதிரி கோவர்தனம் சொல்கிற கிரிராஜன். அந்த கோவர்தனத்தில் பகவான் போகாத இடங்களே இல்லை. கோவர்தனத்தையும் உயர்த்த போகிறான் அந்த கதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் யமுனா புலினா நீச்ச கங்கை 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 சொல்லி கங்கைக்கு எவ்வளோ மகாத்மியம் இருக்குது. கங்கைக்கு என்ன இவ்வளோ மகாத்மியம்னு சொல்லி கேட்குறத பகவான் திரிவிக்ரமனாக இருக்கிறத கால் இப்படி இப்படி பொக்கறான் இல்லையா, பொக்கிற சமயத்தில் அந்த காலில் நகத்தில் ஒரு துள்ளி ஜலம் விழுந்துதான். பிரம்மதேவன் தன்னோட கமண்டலூர்லேருந்து இப்படி விடுறாராம். அந்த ஜலம் பகவானோட நகத்தை ஸ்பர்ஷிச்சுண்டு தாழ வர்றது கங்கையா. பகவானோட பாத ஸ்பர்ஷம் பண்ணினாலேயே கங்கைக்கு இவ்வளோ மகாத்மியம்னா யமுனையை என்ன சொல்லறது. காரணம் கிருஷ்ணாவதாரத்தில் யசோதாம்மா நல்லா எண்ணெயை தலையிலேருந்து கால் வர நல்லா எண்ணெயை தேய்ச்சி விடுவா, தலையை பெருசாக ஒரு கொண்டை கட்டி விடுவா, சின்ன ஒரு வஸ்திரம் போட்டு விடுவா, சிலப்போ வஸ்திரமே போட்டு விட மாட்டா. கண்ணாந்தி போய் யமுனையில் பிடிச்சிட்டு வா சொல்லுவா. ஓடி போய் ஒரு பெரிய ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துலேருந்து இப்படி சாடி அந்த யமுனையில் டொப்புன்னு விழுவானா. கிருஷ்ணனோட சர்வாங்கங்கள்லையும் அந்த யமுனை படுவான். அப்போ அந்த யமுனையோட மகாத்மியத்தை என்னதான் சொல்லறது. ஒரு சொட்டு ஜலம் பகவானோட பாதத்தை ஸ்பர்ஷிச்சது அது கங்கையாக வந்ததுன்னா பகவானோட ஆமூலாகிரம் தலையிலேருந்து கால் வர யமுனைக்குள்ள பகவான் உள்ளே போயிடுறேன். அப்போ யமுனையோட மகாத்மியத்தை என்னதான் சொல்லறது. யமுனை ஒரு அம்மா மாதிரி கங்கைக்கு. அப்படி அந்த யமுனை அப்படி இருக்க விருந்தாவனம் கோவர்த்தனம் யமுனா இது மூணெண்ணம் சேர்ந்து தான் விருந்தாவனம். அப்பேற்பட்ட அந்த திவ்ய தேசத்தை அந்த அழகான விருந்தாவனத்தை பார்க்குறாளம் எல்லாரும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. உத்தமா பிரீதி ராம மாதவையோர் நிருப்ப ராமனுக்கும் மாதவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுத்து, பலதேவனுக்கும் கண்ணனுக்கும். அப்படி சந்தோஷத்தோட அவ பார்க்கற. ஏவம் ரஜௌகசாம் பிரீதிம் யச்சந்தௌ பாலசேஷ்டிதைஹி களவாக்கே ஸ்வகாலேன வல்சபாலௌ பபூவதுஹு ஏவம் ரஜௌகசாம் பிரீதிம். இப்படி அதி மனோகரமான இந்த தேசத்தில் இப்படி வந்திருக்காவா. வந்த உடனே கண்ணனுக்கு ராமனுக்கு ரொம்ப குஷியாயிடுத்து. அவா இந்த ஸ்தலத்தை பற்றி தமிழ் தமிழ் பேசிக்கிறாளாம் கிருஷ்ணனும் ராமனும். அவள் பேசிக்கிறதெல்லாம் இவள் எல்லாரும் பார்க்குறாளாம். பால ஜேஷ்டி தைஹி பாலன்மாரோட வியாபாரங்களாலேயும் களவாக்கியேகி அவ்வக்த மதுர லாபங்கள் மதுராலாபங்கள். அதாவது குழந்தைகள் பேசிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பேசும், என்ன பேசுறதுன்னே புரியாது. சின்ன குழந்தைகளெல்லாம் என்னோ பேசும் இல்லையா, அதனோட அந்த களபாஷணம்னு சொல்லி சொல்லுவாள். என்னதுன்னே புரியாது, அது என்னோ நினச்சிட்டு பேசும். அது மாதிரி கண்ணனும் ராமனும் அடிக்கடிக்கு பேசிப்பாளாம். அதெல்லாம் பார்த்து இவா ரசிச்சு பார்க்குறாளாம் கண்ணனையும் ராமனையும். அவளோட பாஷையில் என்னெல்லாமோ பேசிக்கிறாவா. அப்படி விரஜவாசிகளுக்கு பிரீத்தி ஜனிப்பிச்சுண்டு ராமனும் கேசவனும் ராமனும் கிருஷ்ணனும் இப்படி வளர்ந்து வரா விருந்தாவனத்தில் இப்போது வளர்ந்து வந்துட்டுருக்கா. வல்சபாலோ இப்போது ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன ஆசைனா அப்பா அம்மையில என்ன பண்ணுவார், நந்தகோபர் என்ன பண்ணுவார், நிறைய மாடெல்லாம் மேய்ப்பார். அந்த கோகுலத்துக்கே ராஜா அல்லவா அவர், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவார். அங்கே இருக்கிற கோபன்மார் எல்லாருமே மாடு மேய்க்க போயிடுவா. அப்போ அவளையெல்லாம் கண்டு கிருஷ்ணனுக்கு ராமனுக்கு ஆசை வந்து கொடுத்து எங்களுக்கும் மாடு மேய்க்கணும்னு சொல்லி ஆசை வந்து கொடுத்து. இவளுக்கு பெரிய பெரிய மாடு ஒன்றும் கொடுக்க முடியாது, சின்ன குழந்தை தானே கிருஷ்ணன், அதனால கொஞ்சம் கோக்குட்டிகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஓட்டிக்கோ கிருஷ்ணா சொல்லி கொடுத்து விடுறா. அந்த கோக்குட்டிகள் எல்லாம் ஓட்டுறான் நம் கிருஷ்ணன் கிருஷ்ணனும் ராமனும். அப்படி கோக்களையும் மேய்ச்சிண்டு கோக்குட்டிகள் கூட கழிச்சுண்டு இவா இருந்துட்டுருக்கா. அவிதூரே விரஜபுவ சகோபாலதாரகை சாரயாமாசதுர்வத்சான் நானா க்ரீடா பரிச்சதௌ அவிதூரே விரஜபுவ. அப்படி விரஜபூமியில் ரொம்ப தூரம் இல்லாத ஒரு ஸ்தலத்தில் கோபாலதாரகை சக பசுக்களை மேய்க்கிற குட்டிகள் கூட இவா என்ன பண்ணுறான், நிறைய களி பகுவிதமான களிகள் எல்லாம் கண்ணனும் ராமனும் கழிச்சுட்டு இருக்காள. கொஞ்சம் குட்டிகளும் வந்துது பசுக்களை மேய்க்க கூடிய சின்ன சின்ன குட்டிகளெல்லாம் வந்தது. அவள் கூட
கழிச்சுட்டுருக்கா. விருந்தாவனத்தில் இருக்கிற குட்டி குழந்தைகளும் கிருஷ்ணன் கூட இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகியாச்சு. அப்போ எல்லாருமா சேர்ந்து கழிக்கிறா. அவள் எல்லாருமா சேர்ந்து பசுக்குட்டிகள் எல்லாம் மேய்ச்சிண்டு பசுக்குட்டிகளுக்கு என்ன சொல்லுவா, இளம் தளிரோடு இருக்கக்கூடியதான புல்லுகளெல்லாம் அதுகளுக்கு கொடுத்துண்டு சந்தோஷமாக அப்படி மேய்ச்சிட்டுருக்காளாம். கிருஷ்ணனும் ராமனும் ரொம்ப தூரத்தில் போகிறதில்லை, ஏன்னா யசோதாமா ஒரு கண்ணு வச்சுட்டுருக்கா. அவள் இருக்கிற வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 10 அடி 15 அடி தூரத்தில் தான் இவா இருந்துட்டுருக்கா, கழிச்சுட்டுருக்கா. அப்படி பார்க்குறாளாம். அப்படி கழிச்சுட்டுருக்கிறது என்னாச்சு, எப்படி கழிக்கிறா அந்த குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்துண்டு. குவச்சித் வாதயதோ வேணும் க்ஷேபணை க்ஷிபத க்வசித் க்வசித் பாதை கிங்கிணிபி க்வசித் கிருதி கிருத்ரிமகோ வ்ருஷைஹி வ்ருஷாயமானௌ நர்தந்தௌ யயுதாதே பரஸ்பரம் அனுகிருத்ய ருதைர்ஜந்தூம்ச்சேரது ப்ராக்ருதௌ யதா க்வசித் வாதயதோ வேணும் க்ஷேபணை க்ஷிபத க்வசித். அப்போ எப்படி எல்லாம் கழிக்கிறா, ரெண்டு ஸ்லோகங்களில் இந்த குழந்தைகள் என்னெல்லாம் களி கழிக்கிறது சொல்லி சொல்லுறா. சில திக்கில் இந்த குழந்தைகள் கூட ஓடக்குழல் வாசிச்சுட்டு கண்ணன் ஓடுவானாம். இப்போ ஓடக்குழல் ஒரு பேம்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன், அந்த ஒரு முளையில் நிறைய துளை போட்டுட்டு இப்படி வச்சுட்டுருக்கானாம் கிருஷ்ணன். அதில் எப்படி ஊது ஊதுன்னு ஊதுவானாம், ஊதர்த்தி ஓரோ ராகங்கள் தனியாக வந்து விடுறது. கிருஷ்ணனுக்கு என்ன சொல்லுவா, இந்த ராக தேவதைகள் எல்லாம் ஓரோ ராகத்துக்கு ஓரோ தேவதைகள் உண்டு. இப்போ விருந்தாவன சாரங்கை சொல்கிறத இந்த விருந்தாவன சாரங்கையோட தேவி உண்டு, இந்த ராக தேவதை உண்டு, அந்த தேவதை வந்துவிடும். சாரங்கை சொல்கிறது சாரங்கைக்கு ஒரு தேவதை உண்டு. யமுன கல்யாணி சொல்கிறது யமுன கல்யாணிக்கு ஒரு தேவதை உண்டு. அப்படி ராகங்களுக்கெல்லாம் அநேக தேவதைகள் உண்டு. இந்த ராகத்தை பர்ஃபெக்டாக ஒரு நோட்டு கூடி தப்பாக்கி, ஒரு ஸ்ருதி தப்பாக்கி, ராக லோபம் இல்லாக்கி, ஸ்வரங்கள் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு ஸ்ட்ரக்சரோட பாவத்தோட பாடித்தந்தா, உபாசனை பண்ணித்தந்தா. சங்கீதம்ன்றது ஒரு உபாசனையாக்கும், நாத பிரம்மத்தை உபாசிக்கிறதாக்கும். நாத பிரம்மத்தை உபாசிக்கக்கூடிய அநேகம் யோகிகள் இருந்திருக்கா. தியாகராஜர் கூடி எப்பேற்பட்ட ஒருத்தராக்கும். அப்போது அந்த ராகோபாசனை பண்ணுற வாளுக்கு ஒரு ராகத்தில் இருக்கிற தேவதைகள் எல்லாம் பிரத்யக்ஷமாயிடும், சாட்சாத்கரிக்க முடியும். இதே ஒரு தபஸாக்கும், சங்கீதம் நடந்தே ஒரு தபஸாக்கும். அப்போது இந்த ஒரு ராக தேவதைகள் எல்லாம் என்ன பண்ணுறா, கிருஷ்ணன்கிட்ட வந்து கெஞ்சரா, இன்னைக்கு என்ன வாஷி கிருஷ்ணா, இன்னைக்கு என்ன வாஷி கிருஷ்ணா, என்ன வாஷி இந்த ராகத்தை வாஷி சொல்லி ஒரு ராகங்களும் வந்து கெஞ்சரதாம். இப்போ கிருஷ்ணன் சரி போனால் போகட்டும், இன்றைக்கி ஒரு ராகத்தை வாசிக்கலாம்னு சொல்லி விருந்தாவன சாரங்க இன்றைக்கி வாசிக்கிறானா. அப்படி ஓடக்குழலில் ஒரு ஒரு ராகங்கள் வந்து உட்காந்துக்கிறது. ஆகாஷத்தில் இருக்கிற தேவதைகள் எல்லாம் கேட்பாளாம், கேட்குறத இன்னைக்கு இது என்ன ராகம் சொல்லி சரஸ்வதி தேவிக்கு கூட கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ராகங்கள் எல்லாம் வாசிப்பானாம் கிருஷ்ணன். என்ன ராகம்னே அவளுக்கு ஒன்றும் கண்டுபிடிக்கவே முடியாது. கந்தர்வன்மாரெல்லாம் பாட்டுனாலே கந்தர்வன்மார் கந்தர்வ கானம்னெல்லாம் சொல்லுவா. அப்படி அந்த கந்தர்வாளுக்கெல்லாம் அத்தனைக்கு ஞானம் உண்டு, அவள் கூட குழம்பி போயிடுவாளாம் என்ன ராகம் சொல்லி தெரியாக்கி. அப்படி எல்லாம் பாட்டு வாசிப்பானாம். கண்ணன் வாசிக்கிறானே சொல்லி குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு, எனக்கும் கிருஷ்ணனை மாதிரி வாசிக்கணும்னு சொல்லி ஓரோன்னு ஓரோரோ ஃப்ளூட் எடுத்து வச்சுக்கிறதாம். கண்ணனை மாதிரி வாசித்து விட முடியுமா, முடியாது. ஓரோன்னு ஓரோரோ ஒன்று சா ஒன்று சொல்லி பாடுறது, ஒன்று பா சொல்லி பாடுறது, ஓரோன்னு ஓரோரோ ஸ்வரத்தில் ஓரோரோ ஸ்ருதியில் வாசிக்க ஆரம்பிச்சு விடுதான், எல்லாமே சேர்ந்து கூகுறதாம். அப்படி கழிக்குமா கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் சில சமயத்தில் கவனை இருக்குமே, இது மாதிரி இருக்குமே, இப்படி இருக்குமே, அந்த கவனை இப்படி வெளிச்சு விட்டால் இந்த மாங்காயெல்லாம் விழுத்துறதுக்கு இப்படி வச்சுட்டு வெளிப்பா இல்லையா குழந்தைகள், அந்த கவனையை வச்சுட்டு கழிக்கிறதாம். அங்கே நிறைய மரங்கள் இருக்குது, நெல்லிக்காய் மரம் இருக்குது, மாங்காய் மரம் இருக்குது, நாரங்கையோட மரம் இருக்குது, அந்த பழங்கள் எல்லாம் வீழ்த்தணுமே. இதுகள் குட்டி குட்டியாக இருக்கேன், மியூட் பண்ணுங்கோ. நிறைய குட்டி குட்டியாக இருக்குது, சின்ன சிறுசாக இருக்குது எல்லாம். அப்போ என்ன பண்ணுறது, இந்த கவனையை வச்சுட்டு ரொம்ப ஹைட்டில் இருக்கிற அந்த நாரங்கை மாங்காய் இதெல்லாம் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுத்துறதாம். அப்படி தாழ் விழுந்தத்தை எல்லாம் எடுத்து கிருஷ்ணனுக்கு கொடுக்கறது. கிருஷ்ணன் எல்லாம் விநியோகம் பண்ணி கொடுப்பான் நம்ம எல்லாருக்கும். கிருஷ்ணன் தான் லீடர், அப்போ லீடர் எடுத்து தான் கொண்டு கொடுக்கணும். அப்படி அதெல்லாம் எடுத்து சாப்பிடுமா. சில சமயத்தில் காலில் எல்லாம் செலம்பு போட்டுருக்கும், காலில் எல்லாம் பாதஸ்வரம் போட்டுருக்கும், இப்படி குடு குடு குடுன்னு ஓடுமாம். அதில் வர சவுண்டில் ஒரு ரசமாம். அதனால கிருஷ்ணனும் ராமனும் எல்லாருமா சேர்ந்து சாடுவாளாம் அந்த சவுண்டு வச்சுண்டு. அதுக்கப்புறம் ஏதோ ஆகாஷத்துலேருந்து ஒரு பட்சி பறந்து போச்சுன்னா அந்த பட்சியோட நிழலை சேஸ் பண்ணிட்டு அது பின்னாடி ஓடுவாளாம் குழந்தைகள் எல்லாம். அது எங்கெங்கே போகிறதோ அது பின்னாடியே போகும். முன்னாடி ஒரு குளம் வந்து அந்த குளத்துக்குள்ளேயும் சாடுமாம். அதுக்கப்புறம் சில சமயத்தில் மாடு மேய்க்கிற சமயத்தில் என்ன பண்ணும், நிறைய கம்பளி கம்பளம் எல்லாம் பூட்டின்னு வந்திருக்கும் இந்த குழந்தைகள். தலையிலெல்லாம் பெரிய கட்டு போட்டுன்னு வந்திருக்கும், பெரிய ஒரு துணியை தலையில் உடுத்திக்கும்,
தாழை மேலே போட்டுக்கிறது சின்ன ஒரு கோமணம் கட்டின்னு வந்திருக்கும். அப்போ அந்த துணியெல்லாம் எடுத்து தன்னோட மேலேயே போட்டுட்டு இப்படி யானை மாதிரி உட்காந்துட்டு முட்டு குத்தி உட்காந்துட்டு அதுக்கு மேலே போட்டுட்டு நான் பசுவாக்கும் பசுவாக்கும் சொல்லிட்டு பசுவ மாதிரி நடிக்குமா, நீ காளையாக்கும் நான் பசுவாக்கும்னு சொல்லுமா, அப்படி அநேகம் சேஷ்டகள் பாலச்சேஷ்டகள். அதுக்கப்புறம் அப்படி வேஷம் கட்டி கழிக்குமா, காளைய மாதிரியும் பசுவ மாதிரியும் சப்திக்குமா, குயில் கூகும் கொஞ்சம் தூரத்துலேருந்து அந்த குயில மாதிரி பிரதித்வனி கொடுக்குமா, கூ சொல்லுமோ அதுவும் கூ சொல்லுமா அந்த குழந்தைகள், அது கேட்டுட்டு அது திரும்பி கூ சொல்லுமாம், அது கொஞ்சம் மயில் கத்துமா மயில் மாதிரி கத்த ஆரம்பிக்குமா, ஹம்சம் பக்ஷம் எப்படி சிறகு அடிச்சுட்டு போகிறதோ அது மாதிரி அடிச்சுட்டு போகுமா, மயில் எப்படி தோகை விருத்துறதோ அது மாதிரி விருத்தி காட்டுமாம் குழந்தைகள். இதெல்லாம் கிருஷ்ணனும் பண்ணுறான். பக்ஷிகள் அழற மாதிரி பக்ஷிகள் சவுண்ட் உண்டாக்குமே, அந்த சவுண்டுக்கு அனுசரித்து இவாளும் உண்டாக்குவாளாம். இப்படி சாதாரண குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் என்னெல்லாம் கழிக்குமோ அது மாதிரி அந்த பாலச்சேஷ்டைகள் எல்லாம் காட்டின்ட்டு கிருஷ்ணனும் ஸ்தோக கிருஷ்ணனும் பலராமனும் ஸ்ரீதாமாவும் சுபலையும் மதுமங்கலனும் வருதபனும் பத்ரனும் எல்லாரும் இதெல்லாம் குழந்தைகளோட பேர், கிருஷ்ணன் கூட கழிக்கிற சக்கியரசத்தில் இருக்கிற பக்தாளோட பேர். இவா எல்லாரும் இப்படி கழிச்சுட்டுருப்பாளாம், அநேகம் களிக்கோப்புகள் எல்லாம் காட்டுவாளாம். கையில் கிருஷ்ணன் ஒரு முரளி வச்சுட்டுருப்பான், ஒரு மாடு மேய்க்கிற கோல் வச்சுட்டுருப்பான், இப்படி ஒரு ஊதல் வச்சுட்டுருப்பான். என்ன பண்ணுவான்னா இவாளையெல்லாம் கூப்பிடண்டாமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணண்டாமா, இப்போ மாடு மேய்க்க போனோம்னா கொஞ்சம் ருஜுலுவா ஒரு ஹில்லில் போய் உட்காந்துட்டு இப்படி ஊதுவான் அந்த ஸ்ருங்கத்தை, ஊதுற சமயத்தில் எல்லாம் அப்படி எட்டி பார்க்கும், கிருஷ்ணன் வந்தாச்சு சொல்லி கத்திட்டு எல்லாம் ஓடி வருமா கிருஷ்ணனை பார்க்குறதுக்கு. அப்படி சின்ன சின்ன வயசில் நாங்களும் இதே மாதிரிலாம் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும்னா அந்த பெல் அடிப்போம், பெல் அடிக்கிறது எல்லாம் ஓடி வந்துவிடும். அது மாதிரி அதெல்லாம் படிச்சு தந்தது கிருஷ்ணன் தான். அப்படி இந்த குழந்தைகள் கூட அநேகம் லீலைகள் எல்லாம் ஆடுறனா. அப்படி இருக்கிறத என்ன ஆகிறது ஒரு நாளைக்கு, கதாச்சி யமுனா தீரே வல்சாம் சாரயதோ ஸ்வகைஹி வயசி கிருஷ்ண பலயோர் ஜிகாம் சுருதைத்யாகமத் கதாச்சித் யமுனா தீரே. அப்படி இருக்கிறத கழிச்சுட்டு இருக்கிறத ஒரு நாளைக்கு யமுனா நதியோட தீரத்தில் ஒரு நாளைக்கு அதி சிநேகிதன்மாரான அந்த குழந்தைகள் கூட பசுக்குட்டிகளை மேய்ச்சல் நடந்துட்டு இருக்கிற கிருஷ்ணனும் பலராமனும் இப்படி நடந்துருக்கிறத கிருஷ்ணனையும் ராமனையும் கொல்லணும்னு சொல்லி ஒரு அசுரன் அங்கே வந்தானான். என்ன அசுரன் சொல்லி பார்க்குறத ஒரு மாட்டுக்குட்டியோட வேஷம் தெரிச்சுட்டு இவன் வந்திருக்கான், வல்சாசுரன் சொல்லி பேர் இவனுக்கு. இவன் வந்து என்ன பண்ணுறான், தம் வல்ச ரூபிணம் வீக்ஷ்ய வல்சயூதகதம் ஹரிஹி தர்ஷயன் பலதேவாயசனை நேர்முக்த இவாசதத தம் வல்ச ரூபிணம் வீக்ஷ்ய. அந்த அசுரன் இப்படி வந்திருக்கானாம், எப்படி வந்திருக்கான், வல்ச ரூபிணம் ஒரு பசுக்குட்டியோட ரூபம் தரிச்சுன்னு வந்திருக்கான். அவனை பார்க்கறானாம் கண்ணன், கண்ணனுக்கு தெரியாததா எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன் அல்லவா. ஒருத்தர் அந்த பகவானை எப்படி பார்க்குறா, என்ன புத்தியோடு பார்க்குறா, எந்த பாவத்தோடு பார்க்குறான்னு அந்த பகவானுக்கு தெரியாதா. ஒருத்தரோடும் பாவத்தை கிரகிக்க கூடினவன், பாவகிராஹி ஜனார்தனஹா, பகவான் பாவத்தை தான் கிரகிச்சுப்பான். அப்போ இவன் எந்த பாவத்தில் வந்திருக்கான்னு சொல்லி பகவானுக்கு தெரியுமே. அப்போது முதல் முதல்ல அந்த பகவானோடு கடாட்சம் அவன் மேலே பட்டுது. எல்லா வல்ச குட்டிகளும் இருக்குது, ஆனால் இது மட்டும் பிரத்யேகமாக இருக்குது, எந்த இந்த காலக்குட்டி நல்லா தெரியுமா கிருஷ்ணனுக்கு ஆறு வந்திருக்கா தெரியுமா, ஆனால் முக்தனை மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கானாம் பலராமன். அங்கேருந்து பார்த்தானாம் கண்ணனை, பலராமனுக்கு ஒரு இப்படி பாரு இப்படி பாரு சொல்லி கண்ணால் காட்டினானாம் கிருஷ்ணன், ஒரு சிக்னல் கொடுத்தானாம் அண்ணாக்கு. பலராமன் புரிஞ்சுட்டான்னு ஒரு அசுரன் வந்திருக்கான்னு சொல்லி, பாக்கி குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு சம்ஞை கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், இந்த பசு ரூபத்தில் வந்திருக்கிற இந்த அசுரனை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி மனசில் பிளான் போடுறானாம். என்ன ஆகிறது இந்த அசுரனுக்கு உள்ளது அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.